ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் பைக் தான் பார்க்க போறோம். லைக் ஒரு சூப்பர் ஸ்போர்ட், ஐ மீன் நேக்கட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் பைக்கை பற்றி தான் பார்க்க போறோம். ஹைப்பர் ஸ்போர்ட் அப்படின்னு உடனே நீங்க கண்டிப்பா ஹயாபுசா அப்படின்னு, ஆனால் இல்லை, இந்த ஹயாபுசா கில்லர் செட்எக்ஸ் 14R பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ, இப்போ நீங்க இந்த ஆக்சுவலா இந்த லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா சிமிலரா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம அந்த Z800 இது பண்ணியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே வீட்டில் உள்ள பைக்ஸ் தான் இருக்கு. போட்டு ZX14R இந்த பைக்குக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ZR1400. இந்த பைக் வந்து இனிஷியலாக எப்போ லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2005 டோக்கியோ மோட்டோஷோல லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் 2006 அது வந்து ஒரு மாடல் கவாசாக்கி ZR1200 ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 2013 தான் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பைக் சேல்ஸுக்கே வருது. அண்ட் 2016 இந்த பைக் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பைக் வந்து ஓகே தரமான பைக் அப்படின்னு மாறுது. இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து 1441cc இன்ஜின். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 200 horsepower. அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து 188 Nm ஆஃப் டார்க் இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதோட காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி ஹயாபுசா தான். அண்ட் இன்னொன்று முக்கியம் பார்த்தீங்கன்னா, சுசுகி ஹயாபுசா இந்த பைக்கையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெரிய அளவுக்கு, நம்ம இது டிஃபரன்ஷியல் வீடியோ இல்லை, பட் ஸ்டில் இதோட ப்ரைஸை மட்டும் நான் இப்போ கம்பேர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சுசுகி ஹயாபுசா இந்த பைக்கோட ரொம்பவே ரேட்டு கம்மி. மற்றபடி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த பைக்கை அப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 headlights கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர், கண்டிப்பாக நீங்கள் நைட்டு வெளில கொண்டு போவீங்க. ஏன்னா நம்ம டூரிங் பண்ணும்போது மேக்ஸிமம் நைட்டும் ரொம்ப நேரம் ஓட்டுவோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, மெயினாக லைட்ஸ். ஸோ 4 lights இருக்குது அண்ட் டீசெண்டாக நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம நான் இந்த டைமில் டே டைமில் போட்டால் கூட உங்களுக்கு டீசெண்டாக நல்லா இருக்குது. அப்போ நைட்டு நம்ம நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஏர் இன்டேக். சூப்பர் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏன்னா நம்ம கையெல்லாம் போகாது. இல்லை பார்த்தீங்களா நம்ம கை போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த இதுலேயே ஃப்ரேமோடையே வந்துருக்கு. இது வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசிவான 310mm டிஸ்பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுவும் டியூல் டிஸ்க், இங்கேயும் டிஸ்க், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் மல்டி டிஸ்க், சாரி இங்கேயும் இங்கேயும் டிஸ்க் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பிரம்போ கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டியூல் பிஸ்டன். கண்டிப்பாக ஏன்னா பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்கும். பிரம்போ அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், வேறு லெவல் பிரேக்கிங் பிரேக்ஸ் இதெல்லாமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் என்ன அடிஷ்னல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து கவாசாக்கி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இது வந்து டியூல் ஏபிஎஸ் தான். இதுக்கப்புறம் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பைக்கை பார்த்தாலே தெரியும் ரொம்ப மேசிவாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 1400cc இன்ஜின் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பைக்ஸ்லாம் ஒன்றும் ஒரு ரேடியேட்டர் இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் வச்சிருக்காங்க. இந்த ரேடியேட்டருக்கு அந்தளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால தான் இது. இதுக்கப்புறம் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன் ரேடியேட்டர் கார்டு செம்ம மேசிவாக இருக்குது. ரேடியோ நீங்கள் வெளிலேருந்து பார்த்தா இன்ஜினே அவ்வளோ மாசாக இருக்கும், அப்புறம் ரேடியேட்டர் கார்டு எப்படி இருக்கும் அந்த அதான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த ரேடியேட்டர் கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூல் எக்ஸாஸ்ட். பா யோசிச்சு பாருங்க, இந்த இதை வச்சு ஒரு ஒரு ரெவ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அது இங்கே ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு இருக்குது இதில் பாருங்க, ரெண்டு சைடுமே இருக்குது. ஐ மீன் டியூல் எக்ஸாஸ்ட் தான். அண்ட் இங்கே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் சஸ்பென்ஷன் பைக்கு ஏற்ற மாதிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலின் வந்து சஸ்பென்ஷன்லே டாப் அப்படிங்கிற மாதிரி. இது இவங்களோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல். ஸோ அவங்க அதனாலே ஓலின் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் இது ஆயிலில் இது பண்ணுற மாடலில் பார்த்தீங்க அப்படி தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் அப்படி நீங்கள் பேக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பேக்கும் செம்ம மேசிவாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ பார்த்தீங்களா தெரியுதா, ஐ மீன் இந்த அளவுக்கு பெரிய, ஐ மீன் லைட்டெல்லாம் இது பண்ணும்போது செம்ம அந்தளவுக்கு. ஏன்னா நைட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த அளவு லைட் இருந்தால் தான் மேபி பேக்லேருந்து ஒரு ஆள் வரும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கூட இது பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்ஸ் ஒரு ரெண்டு பேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது இந்த சீட்ஸ் எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுட்ரஸ் எல்லாமே வச்சு, இப்போ வந்து ஒரு டூரர் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை ஒய்ஃப் யாரனாலும் உங்களால் கூப்பிட்டு போக முடியும். உங்களுக்கு வந்து எந்த பெய்ய எதுவுமே இருக்காது அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் சீட் ஃபுட்ரஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ மீன் கார்பன் ஃபைபர் இந்த இது வச்சுருக்காங்க.
அண்ட் நம்ம இப்போ அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளச்சர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாடர்னாக இல்லாமல் அந்த கிளாசிக்கான இதில் தான் கொடுத்துருக்காங்க, கிளாசிக் ஸ்டைல் இதில். இதுக்கப்புறம் இங்கே சுவிச்சஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இதை இது பண்ணுவோம், இப்போ நம்ம ஆன் பண்ணி காட்டுறோம். அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பைக்கோட பவர் நியூ பவர் பற்றி பார்த்தீங்கன்னா 200 horsepower இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுவும் ரேம் ஏர் இது பண்ணும்போது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 210 horsepower வரைக்கும் போக முடியும் இந்த பைக்கால். அண்ட் இது இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டார்க் தான் இதோட மெயின், 158 Nm ஆஃப் டார்க் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பேக்கில் ஒரு பிள்ளையான உட்கார வச்சு அண்ட் உங்களால் பேக்ஸ் எல்லாத்தையும் வச்சு கூட உங்களால் ஒரு ஹைவே ஒரு ஒரு இதில் வந்து உங்களால் ஒரு 200 அந்த ஸ்பீடில் உங்களால் போக முடியும். ஏன்னா அது அந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இது, டார்க் அவ்வளோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது நம்ம இந்த இதுக்கடுத்து நம்ம வந்து அந்த பைக்கோட எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாமே பற்றி பார்ப்போம். நம்ம வந்து நம்ம இந்த பைக்கை வந்து ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் காட்டுது. நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது அதுக்கடுத்த பேட்டரி அண்ட் இதுக்கப்புறம் வெளியில் அவுட் சைடு வந்து டெம்பரேச்சர் காட்டுது பார்த்தீங்களா. இது வந்து அடுத்த கரண்ட் மைலேஜ் இப்போ நம்ம ஆனில் போயிட்டு இருக்கும்போது உங்களால் இது பார்க்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இது எவ்வளோ தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.4. பெட்ரோல் போடணுமே, சரி விடுங்க. அடுத்த ரேஞ்ச் வந்து 50 இது அவ்வளோதான் பேட்டரி இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபியூவல் அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பவர் இதே வந்து மொத்தம் ரெண்டு மோட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எல் அண்ட் எஃப், லோ பவர் அண்ட் ஃபுல் பவர் அந்த மாதிரி மோட்ஸ் இருக்குது ரெண்டு. இதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து மொத்தம் 3 இருக்குது, 1, 2, 3 மூணு உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இதெல்லாமே பார்த்துக்கலாம் எல்லாமே. அண்ட் இங்கே வந்து இதில் வந்து சுவிச்சஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஐ மீன் ரேஞ்ச் இது எல்லாமே. அண்ட் இதை வச்சு தான் நம்மளால் பவர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ஹசார்ட் லைட்ஸ் ஐ மீன் ஹார்ன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பாஸ் லைட் அதெல்லாமே. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஜின் ஆன் ஆஃப் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு மீன் எபீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் எப்பா இந்த பைக் என்னமா இருக்குல்ல உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அதிலையும் இந்த இதில் நீங்கள் இப்போ ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த வியூ பாருங்கள் பா. இந்த கீச்சன் கூட பாருங்களேன், ஹல்க் கீச்சன் போட்டிருக்காங்க அது பைக்குக்கு ஏற்ற மாதிரி ஹல்க் கீச்சன். அண்ட் இந்த வா வேற லெவல். அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த கியர் பற்றி இந்த கியரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த இந்த பைக்கில்? ஓகே தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு, தெரியாமல் இருக்கலாம் மேபி. அது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வரும், உங்களுக்கு வந்து கியர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே முடிகிற மாதிரி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் பைக் நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இங்கே வந்து முடிஞ்சு இங்கே இதுலேருந்து போடுற மாதிரி. மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் போக போக ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இப்போ என்ன நீங்கள் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறத அவங்க அங்கேயும் ஸ்டார்ட் பண்ண அவ்வளோதான், மற்றபடி டிஃப்ரென்ஸாக பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. இந்த பைக்கோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களால் வந்து ஒரு உங்களால் நல்ல ஒரு ஹைவேல வந்து க்ரூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து பெரிய அளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது அந்த ரைடிங் பொசிஷன் வந்து நல்லா வச்சுருக்காங்க, சீட்டும் செம்ம பெருசாக ரைடிங் பொசிஷன் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு வந்து சரி பேக் பெயின் வருது அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர் ஸ்கூத் வச்சிடும், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வைப்ரேஷன் கூட இருக்காது. இவ்வளோ டார்க் இருக்குது, இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா வைப்ரேஷன் நிறைய இருக்கும், இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த பைக்கில். அண்ட் இதுக்கப்புறம் இந்த பைக்கில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இன்ஜின் அப்படின்னாலே இங்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இப்போ கூட என்னால் வந்து ஆக்சுவலாக ஒரு லைட்டாக மீன் நாங்கள் ஜஸ்ட் ஒரு என்ன குடி போனால் ஒரு 1-2 minutes ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், என்னால் ஒரு சின்ன ஒரு இதாக ஃபீல் பண்ண முடியுது அந்த இந்த இடத்துல. இப்போ கூட ஐ மீன் இந்த ஏர் வந்து நார்மலாக ஒரு ஏர் அடிக்கும்போது அந்த அனல் காற்று அந்த சூடான ஒரு சின்ன இது வருது எனக்கு இப்போ அந்த இதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து லாங் போகிறோம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் சிட்டியில் வந்து இது அவ்வளோ ஈஸியாக ஓட்ட முடியாது, உங்களால் பழகாமல். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பைக் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பைக் லெந்தை பார்த்துருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு டேனிங் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஃபினட்டாகவே ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அது வந்து அதுவும் ஒரு மெயினான டிஸ்டர்ப் இருக்கும், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. இதுக்கு அப்புறம் வந்து இதோட எக்ஸாஸ்ட் வந்து நம்ம கேட்போம்.
பாத்தீங்க அப்படின்னா உங்களால இப்ப நான் இதுல நிக்கிறேன், எனக்கு வந்து கரெக்டா அந்த ஃபியூவல் வந்து எப்படின்னு தெரியும். உங்களால அந்த ஃபியூவல் ஸ்மெல் உங்களால இப்ப பார்க்க முடியாது. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இதுல என்ன ஃபியூல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 160 ஆக்டேன் ஃபியூல் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அதுக்கேற்ற அளவுக்கு அந்த ஸ்மெல், ஐ மீன் நம்ம நார்மலா நம்ம இதுல வர ஸ்மெல் இல்லாம ஒரு வேற லெவல், இது ஒரு ஒரு ஐ மீன் ரிச்னஸ், அந்த ஃபியூவலோட ரிச்னஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் இங்க இருந்தீங்க அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னும், அண்ட் மற்றபடி வேற எந்த பைக்கை பத்தி பண்ணணும், எந்த பைக் வந்து காட்டணும் அப்படின்னு வந்து நீங்க ஃபீல் பண்றீங்கிறத அந்த கமெண்ட் செக்ஷன் இது பண்ணீங்கன்னா நான் வந்து அந்த பைக் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அந்த வீடியோவில் காட்ட ட்ரை பண்றேன். அண்ட் பை கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.